Hi friends, welcome to Tutors Funny Channel. In the channel, we will talk about CSS. We already HTML videos uploaded. We will link the video description in the description. We will right? Basic HTML. We will use CSS. We will use the normal website. We style CSS. Okay? இப்போ என்ன தான் ஒரு வேர்டு கட்டியிருந்தாலும் அந்த வேர்டை வந்து அழகு இல்லாமல் வேர்டு கட்டினா இப்போ சாதாரணமாக ஒரு வேர்டு ஒன்று கட்டுறீங்க ரைட். இப்போ வேர்டு கட்டுற நேரம் சும்மா ஒரு செங்கல் நாலு செங்கல் ஃபுல்லாக செங்கலை வச்சு வேர்டு ஃபுல்லாக கட்டிட்டு கட்டினீங்க அந்த வேர்டு அழகாக இருக்குமா? நீங்கள் ஸ்டைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளீட்டாக சிமந்தி பூசுவீங்க ரைட்டா? சிமந்தி பூசி அதுக்கப்புறம் அதுக்கான பொட்டி அடித்து நீங்கள் அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி நீங்கள் அந்த வீடை வந்து அழகுப்படுத்துங்க. அந்த அழகுப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சிஎஸ்எஸ். ரைட், பில்டிங்கை கட்டுறதுக்கு நம்மளுக்கு செங்கல் தேவைன்னா ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து சிமந்தி அதுக்கான பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ் இல்லாமல் நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து செய்யவே இயலாது. ஓகே, அழகு இல்லாட்டியும் அந்த வெப்சைட்டுக்கு வந்து வரமாட்டாங்க. இப்போ ஒரு ஷாப்பாக இருந்தால் கூட ஒரு அழகு இருக்கணும். அழகாக இருந்தால் தான் அந்த ஷாப்புக்கே போவாங்க ஆக்கள். ஓகே, நீங்கள் என்ன தான் பெருமதியான பொருளை வந்து நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த ஷாப்பில் அழகு இல்லாமல் சும்மா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு போக மாட்டாங்க. ஓகே, அப்போ அந்த அழகு பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்கிறது வெப்சைட்டை பொறுத்தவரை சிஎஸ்எஸ்எஸ். இப்போ சிஎஸ்எஸ் வந்து நமக்கு மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இன்லைன் சிஎஸ்எஸ், எம்பட் ஸ்டைலிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங். இதுக்கான வேறுபாடு என்னன்னா, இன்லைன் சிஎஸ்எஸ்னா நீங்கள் ஒரு கோடு உள்ளுக்கு நீங்கள் எழுதுகிற சிஎஸ்எஸ். இப்போ P1 பேராகிராஃப் டேக், இந்த பேராகிராஃப் டேக்குள்ளுக்கு நீங்கள் ஸ்டைல்னு சொல்லி போட்டு இதுக்குள்ள ஒரு சிஎஸ்எஸ் எழுதுங்க ரைட். இப்போ இதுக்கு சொல்கிறது நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் ரைட். அப்படின்னா அடுத்து எம்பட் சிஎஸ்எஸ்னா என்னன்னா நம்ம சொல்கிறது எப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம சொல்கிறது அதே ப்ரோக்ராம் அதே பேஜுக்குள்ளே நம்ம எழுதுறது ரைட். இப்போ அந்த பேஜ்னா அந்த பின்னு சொல்கிற டேக்குக்கு வந்து நம்ம மேலே வந்து சிஎஸ்எஸ் எழுதிட்டு நம்ம திரும்ப திரும்ப அந்த சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணதில் ஒருத்தர் அந்த பி லைனுக்கு சிஎஸ்எஸ் எழுதிட்டோமோ அதை நம்ம அந்த கோட்டில் வந்து கால் பண்ணிக்கிட்டே போகிறோம். அடுத்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா சிஎஸ்எஸ்ஸை வந்து வேறொரு பேஜில் எழுதிட்டு அதை இந்த பேஜுக்கு வந்து லிங்க் பண்ணுறதுக்கு சொல்கிறது வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ரைட். இது இதை நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போ செய்து பார்ப்போம் ரைட். இப்போ நம்ம ஒரு பேஜ் ஒன்று எடுத்து நான் ஒரு டியூ டேக் ஒன்று போடுறேன் ரைட். இப்போ அந்த டியூ டேக்குள்ளுக்கு பாடியில் டியூ டேக் ஒன்று போடுறேன், இல்லை பேராகிராஃப்னு ஒரு டேக் ஒன்று போடுறேன் ரைட். பேராகிராஃப் டேக்குள்ளே ஹலோ சிஎஸ்எஸ்னு போடுறேன். போடுறது சேவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து என்கிட்ட ரன் பண்ணுறேன் என்னது லைவ் சேவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அது ரைட்டாக. ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் எப்படி சொல்லி கொடுத்தேன். ஓகே ரைட், இப்போ ரைட் இந்த போட்டோ ரன் ஆகுது. இப்போ ஹலோ சிஎஸ்எஸ்னு வருது ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஹலோ சிஎஸ்எஸ் வந்து நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸ்டைல் பண்ணுறேன் மொதல் நம்ம என்ன ஸ்டைல் பண்ண போகிறோன்னா எக்ஸ்டர்னலாக ஸ்டைல் என்னது இன்லைனில் ஸ்டைல் பண்ண நேரம் நான் ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஸ்டைல் இருக்குது. இதை கொடுத்துட்டு இதில் இதில் வந்து பேக்ரவுண்டை மொதல் எடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது கலர் ரைட், ப்ளூ கொடுத்துட்டு எனக்கு வந்து எழுத்து சைஸையும் மாற்ற கலர் பண்ணணும்னா எனக்கு கலர்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதில் வந்து நான் வாய் கொடுப்போம். ஓகே, இது வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் என்னத்தான் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு இந்த ஸ்டைலிங் எல்லாம் இது தெரியாட்டி கொஞ்சம் கஷ்டங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா வெப் பேஸ்டில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் எழுதுறதாக இருந்தால் இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் அந்த ஸ்டைல் ரைட். இப்போ இதே விஷயத்தை நம்ம வந்து எம்படட் இதுக்குள்ளே அதாவது எம்படட் ஸ்டைலிங் இந்த ப்ரோக்ராமுக்குள்ளேயே நம்ம வந்து பாருங்கள் இதை திரும்ப 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 இந்த ஸ்டைலை எழுதணும். இப்போ இது ஒரே ஸ்டைல் நிறைய இடங்களில் நமக்கு கால் பண்ணால் திரும்ப திரும்ப எழுத தேவையில்லை, ஒரே முறை எழுதுவோம். எதில் தெரியுமா, நம்ம வந்துட்டு ஹேஷ்டேக் இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டைலிங் யூஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து சும்மா நம்ம ஸ்டைல்னு சொல்லி இதில் எழுதின ஸ்டைல்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு முன்னுக்கு நான் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்குது, நல்ல ஒரு வேர்த்தான எக்ஸ்டென்ஷன், இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சிஎஸ்எஸ் படிக்க நேரம் சிஎஸ்எஸ் ஆட்டோ ப்ரீஃபிக்ஸ்னு ஆட்டோ இதாக இருக்குது இது ப்ரீஃபிக்ஸ். நமக்கு ஈஸியாக நம்ம ஸ்டைலிங்கெல்லாம் வந்து இது இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா உங்களுக்கு விலங்கு வந்து நம்ம எழுதுகிற நேரம் அழகாக நம்மளுக்கு வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா உங்களுக்கு எழுதுறதுக்கு லேசாக இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓகே, அந்த இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ரைட், இப்போ நம்மளால் இதுக்கு ப்ரோக்ராமுக்கு போகணும். ஓகே, நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் போயிட்டு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் போயிட்டு இப்போ நமக்கு ஸ்டைலிங்கே கொடுப்போம். இந்த பேராகிராஃப்ன்றதை வந்து கொடுக்குறேன்னா பிஏ டைப் பண்ணிவிட்டு
ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து ஸ்டைல் வந்து என்ன கொடுக்கணும் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் இல்லை பாருங்க பேக்ரவுண்ட் கலர் இருக்கு என்னது ப்ளூவாக கொடுத்துட்டு கலர் வந்து இதே தான் ஏக்கி இந்த கலரை கொடுக்கணும். இப்போ பாருங்க இதை நான் வந்து இப்போ அழிச்சிடுறேன் எனக்கு அழிச்சிட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு பாருங்கள் அதே இது வருது. இப்போ நீங்கள் எத்தனை தரம் இதை நீங்கள் எங்கே தான் கால் பண்ணால் அந்த பேராகிராஃபை இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒர்க் பண்ணுது. ஓகே ரைட். இப்போ எங்களுக்கு இப்படியும் எழுத தேவையில்லை, எனக்கு இதில் எழுத தேவையில்லை, எனக்கு ஈஸியாக வந்து இதுக்கான தனி ஒரு ஃபைலில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவனை வந்து இந்த மாதிரி 10 செக்ஷனுக்கு எனக்கு வந்து எழுதணும்னா சிஎஸ்எஸ் இதில் எழுதுனான்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக அமையாது. அப்போ செப்பரேட்டாக வந்து வெப் டெவலப்பர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா வெப் டிசைனர்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து செப்பரேட் ஃபைல் தான் இதை யூஸ் பண்ணுறது. இதுக்கு தான் சொல்கிறது வந்து இதுக்கு சொல்கிற நம்ம எம்பரட் சிஎஸ்எஸ்னு, இதுக்கு இன்லைன் சிஎஸ்எஸ், இதுக்கு சொல்கிற நம்ம வந்து எக்ஸ்டர்னல். இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு பேஜ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் சொல்ல சிஎஸ்எஸ் ஃபோல்டர் ஒன்று போட முதல்ல ரைட். நான் ஃபோல்டர் ஒன்று போட்டு யூஸ் பண்ணல. நான் முதல்ல நான் ஏற்கனவே நான் வந்து ஃபோல்டர் ஒன்று தேவையில்லை. இப்போ நான் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோல்டர் இல்லாமல் சொல்லிட்டேன் ரைட். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் ஸ்டைல்னு சொல்லுங்கள். style.css பாருங்க style.css. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முதல்ல முதல்ல அதில் போட்ட மாதிரியே இங்கே அப்படி கொடுத்துட்டு இங்கே நீங்கள் எழுதலாம் என்னது பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவாக கொடுத்துட்டு கலர் ஃப்ரண்ட்டு கலர் வந்து இந்த கலரை கொடுத்துட்டு எனக்கு வந்து இங்கே நான் உள்ளது வேணாம் இதை நான் எடுத்துடுறேன் தேவையில்லை. இப்போ இப்போ ஸ்டைல் எழுதுகிற நேரம் இப்படி கொடுத்தா ஒர்க் பண்ணாது, நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணி கொடுத்தா ஒர்க் ஆகாது. எனக்கு லிங்க் பண்ணணும். அதுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற டேக் வந்து லிங்க், ரிலேஷன் வந்து என்னன்னு பண்ண போகிறோம். எங்கன்னா நம்ம என்ன ரிலேஷன் ஸ்டைல் ஷீட் தான் நம்மளோட ரிலேஷன். இப்போ ஸ்டைல் ஷீட்னு கொடுப்போம். அடுத்து வந்து நம்மளோட பார்த்து எங்கன்னான்னு கொடுக்கணும், அதுக்கு ஹெச்ஆர்எஃப்ல வந்து ஸ்டைல் டோர் சிஎஸ்எஸ் ரைட். அதான் ஹெச்ஆர்எஃப்ல தான் அந்த சிஎஸ்எஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது சிஎஸ்எஸ். ரிலேஷன் என்னது, இது என்ன ரிலேஷன் ஸ்டைல் ஷீட், அதை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சு. ஓகே இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எழுதுறது. இப்போ நாங்கள் வந்து இன்னொரு H1 டேக் எழுதுறானே, இதை அப்படி கொடுத்துட்டு நான் H1 டேக் எழுதுவேன் 1. இப்போ H1க்கு வந்து இங்கே 1 கொடுக்குறேன். இதை வந்து H2 எழுதுறேன் எலிமெண்ட்டும் H2 ரெண்டுக்கும் பாருங்க. எனக்கு ஈஸியாக வந்து இதில் போய்ட்டு ஆச்சு. எனக்கு இதை அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா கீழே போடுறேன் H1 அடுத்த வந்து H2. இதுக்கு வந்து நான் கலர் கொடுக்குறேன் மாத்திரேன். இதை பாருங்க கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான கலரை நான் மாத்திரம். அதுதான் இதில் உள்ள ஒரு பியூட்டி ரைட். இப்போ இதுக்கான கலரையும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மாற்றணும். மாத்திட்டு ரைட் இப்போ இதுக்கான கலரை வந்து ஒரு பிளாக்கு செட் பண்ணிக்கலாம் ரைட். இது வந்து ஒயிட் விடுவோம். இப்போ போயிட்டு பாருங்கள் நமக்கு என்ன மாதிரி அவுட் புட் ஒன்று வருதுன்னு சொல்லி பாருங்கள். அவுட் புட் சேஞ்ச் ஆகிடுது. ஓகே அதாவது நமக்கு வந்து இங்கே H1க்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணிக்கலாம், H2க்கு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து அந்த டேக்குக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்க முடியும். வெரி சிம்பிள். ஓகே வெரி இந்த மாதிரி வெரி ஈஸியாக வந்து நம்மளுக்கு இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஐடி அண்ட் கிளாஸ்னு சொல்லி ஒரு செலக்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை வச்சு நமக்கு ஈஸியாக நம்ம ஸ்டைல் பண்ண முடியும் ரைட். இது இதெல்லாம் சும்மா பேசிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறது. நார்மலாக இதுகளை வச்சு தான் நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு போவாங்க ரைட். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை இப்போ எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் இப்போ செலக்டர் வந்து நான் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அஸ்ட்ரிக் சைன் அடிச்சுட்டு இங்கே நான் யூஸ் பண்ணுறேன் ஏதாவது ஒன்று. இப்போ நான் வந்து பெரான்னு சொல்லி யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஓப்பனை க்ளோஸ் பண்ணி பேக்கட் போட்டு இங்கே நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுக்குறேன். கலர் இங்கே வந்து பிளாக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு இண்டெக்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பேராகிராஃபில் வந்து இப்போ நான் வந்து பெரா யூஸ் பண்ணால் நான் ஐடி யூஸ் பண்ணேன். ஐடி யூஸ் பண்ணி நம்மளோட பெரா என்னது இந்த டேக்கில் பேர் எழுதுறேன். இங்கே நம்ம எழுதினோம்னா எழுதிட்டு ஃபைல் போயிட்டு
சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் நம்மளோட ப்ரௌசர்னா இந்த ப்ரௌசரில் பார்த்தா இந்த அவங்களுக்கு வேலை செய்யும். ஓகேயா, வேலை செய்வார் ரைட். இப்போ இதே வந்து பேராவை மூணா இதுக்கு கால் பண்ணுறேன், கால் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அடிச்சு சேவ் பண்ணிட்டு இருந்தால் வேலை செய்யும் ரைட். உனக்கு ஈஸியாக செஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இன்னொரு பேரா ஒன்று அடிச்சிட்டு இது பேரா டூ. இப்போ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணி செஞ்சுக்கணும், ஈஸி இது. இப்போ இதுக்கு ஒரு ஸ்டைல், இதுக்கு வேறு ஸ்டைல் தந்தா கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு பாருங்கள், ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். என்னது என்னாச்சு, சாரி இதை வந்து நான் யூஸ் பண்ணலை இங்கே, நான் அதனால் தான் அதே இந்த நான் ஒன்று ஸ்டைல் வந்து நான் வந்து இதாக இருக்கு பேரா டூ கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேறு இதுக்கு வேறு. ஓகேயா, இந்த மாதிரி நீங்கள் படிச்சு வச்சுக்கலாம் ரைட். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஐடி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுறது ரைட். ஐடியில் கிளாஸ் யூஸ் பண்ணோம், கிளாஸ் யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த பேராக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா, இது இப்படியே இருக்கட்டும், நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து பேரா த்ரீன்னு போட்டு இங்கே நம்ம வந்து டாட் ஒன்று வைங்க. இப்போ டாட்டுன்னா என்னென்னா கிளாஸ்னு இருக்கும். இப்போ இதுக்கான வந்து நான் வந்து ஒரு இந்த கலரில் கொடுக்குறேன், ரெட் கலரில் கொடுக்குறேன், ரோஸ் கலர் இந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்கேன். அடுத்த இதே காப்பி பண்ணி கீழே போட்டு இன்னொன்று போட்டு இதை வந்து ஒரு கொடுக்க போகிறேன் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு வந்து டெக்ஸ்டாக வந்து வாங்கி கொடுக்குறேன் ரைட். ஓகே, இப்போ பாருங்க சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டீங்கன்னா நான் இதுக்கு எழுத போகிறேன் கிளாஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு பேரா த்ரீன்னு கொடுக்க இதே காப்பி பண்ணி கீழே போட்டு பேரா ஃபோன் கொடுக்குறேன். ஓகே ரைட், பேரா ஃபோன் கொடுக்குறேன். இப்போ ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ உங்கள் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் ஆகுது. ஓகே பார்த்தீங்கன்னா பார்க்க, இப்போ என்னது இன்னொன்னே ஒன்று ஒர்க் ஆகல, என்னது பேரா ஃபோன் கிளாஸ் ரைட், சாரி செகண்ட் வேலை செய்ய ரைட். ஃபோர்த்தில் வந்து என்ன பிரச்சனை, பெரா ஃபோ ரைட், பெரா ஃபோ போடலைங்கன்னா அதனால தான் வந்தது பெரா ஃபோ. இப்போ ஃபைல் சேவ் போட்டு இப்போ கொண்டு போய் பாருங்கள் உங்களோட சிஎஸ்எஸ் ஸ்டைல் எப்படி வேலை செய்யுது ரைட். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்டரை வந்து இந்த ஆஸ்ட்ரிக் சைன் அடித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேரை செலக்டரில் இந்த பேரை டேஸ்ட்ரிக் அடிச்சு இந்த பேரை கொடுத்தவன ஐடின்னு கொடுக்கணும், இந்த ஆஸ்ட்ரிக் அடித்தோம்னா டாட் கொடுத்தோம்னா கிளாஸ்ன்னு கொடுக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேயா, நீங்கள் முதல்ல வந்து இந்த பேஜை முத உங்களுக்கு இந்த சிஎஸ்எஸ் பேஜை முத உங்கள் பேஜுக்கு லிங்க் பண்ணுறீங்க, ஹெச்டிஎம்எல் பேஜுக்கு லிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க ரைட். இப்போ வெரி சிம்பிள், இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பீங்க கமெண்ட் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.